இப்படியான பிரதேசங்களெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் களவுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த இடத்தாலே நானும் போய் வரால் தான் களவை எடுக்கிறதுனால எடுக்கப்பட்டதுன்னு தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், நான் டிலக்ஸன். இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மாதிரி பகுதியில் நிற்கிறேன். அதாவது குறிப்பாக வந்து எங்களோட ஏரியா. அப்போ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதாவது பட்ட பகலிலே ஒரு ஆளை வந்துட்டு வழிப்பறி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல ஒரு துணிவான செயலோடு நடந்திருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இந்த இடம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இங்கே ஏரியாவில் இருக்கிறார்களே கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். இந்த பாதை வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கக்கோளம் ஸ்கூலுக்கு போகுது இந்த ரோடு. இந்த ரோட் பார்த்திங்கன்னு சொன்னால் நேராக நீங்கள் எங்கேனாலும் போகலாம், கிராமக்கோட்டுக்கு போகலாம், டவுனுக்கு போகலாம், அந்த பகுதி பகுதி வழியில் போகலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருட்டு சம்பவம் நடந்திருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பொந்து மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதுக்கால பாதை ஒன்று போகுது. இந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு பாதை ஒன்று போகுது. குறிப்பாக இதுக்கில் வந்து எங்களை அச்சுறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்கள், இதுக்கால அப்படியே நேராக போய்கொண்டிருக்கு பாதை. அப்போ இதுக்கில் வந்து இரவு வேளையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கரண்ட் அலும் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் லைட்டு வசதிகள் செய்யப்படையில் இந்த இடத்துல கூடுதலாக வழிப்பறி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி தான் அறிஞ்சு கொண்டவன். இந்த இடத்துல ஒரு களை ஒன்று நடந்திருக்காமனு சொல்லி அது என்ன களைன்றதை தம்பிகிட்ட நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் கேட்டு. இப்போ தம்பியோட கதைக்கு போகிறேன்னு தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன களைன்னு சொல்லி. என்ன நடந்தது? ஒரு பைக்கில் இல்லை, ஒரு இரும்புக்காரனா இதுக்கால வந்து வந்திருந்தேன். இரும்புக்காரனா? இரும்பு எடுக்கிறாரு. இரும்பு எடுக்கிறாரு, இதுக்கால வந்து வந்திருந்தேன். மூன்று அண்ணாக்கள் பைக்கில் இதுக்கு இந்த சந்தியால வந்தேன். வேற அவர் மோடிஜிக்கு பக்கத்துல நின்று கொண்டு வானத்தை அண்ணா சொன்னாரு, நீ நிப்பாட்டு, வானத்தை நிப்பாட்டு. நிப்பாட்டி போட்டு அவர்கிட்ட செருப்பே இழுத்து அந்த காசு பஸ் வச்சிருந்தாராம். அப்படிச்சு அவர் கல்லங்கிறதுக்கான் 6000 ரூபாய் நான் தர ஒன்று மாட்டேன். அப்போ கேட்காத சொன்னேன், நான் என்னோட இல்லையண்ணா 1000 ரூபா வாங்குறாரு தரட்டும். அப்போ இவர் கொடுத்தேன், கொடுக்காம அந்த அண்ணாக்கு அடிச்சு அடிச்சு அந்த சந்தி மட்டும் அந்த அண்ணா இது கதவு திறந்து அங்க எங்களை அது மட்டுமா ஓடிட்டேன். அவரு பின்னால திரட்டி கொண்டு வந்த அந்த கடல முகம் முடி போட்டு அப்ப வந்த அந்த அண்ணா அவரும் இதுக்கு வாழ்ந்தாங்க. அவன் சொன்ன, நான் வெட்டி இருப்பேன், ஆகல அங்க வடி எடுத்தோட ஓடிட்டான். மூன்று டென் இந்த இதுல ஒரு பைக்ல நின்றான், ஒரு கதவை பிடிச்சி தொங்கி கொண்டு அவனுக்கு அடிச்சு அடிச்சு தொங்க அவர் வானத்தெடுத்து ஓடிட்டார். ஒரு அங்க இரும்புக்காரன் என்னதுல வந்தாரு? சைக்கிளோட வந்தவர் இல்ல, இரும்பு வானத்தோட வடியோட வடி இல்லையா, வடியில வந்தாரு. அவ வந்தவர் அங்க மட்டும் நிக்க வெளியூர்லேருந்து அதாவது எப்படியான பிரதேசங்கள்ல நாங்கள் போகணும், எப்படியான இதுல போகணும்ன்றே தெரியாதானே. இப்ப இதுல எல்லாம் பாருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தான் இப்படியான ஒரு இடம். இப்ப இதுல வந்து அவையல் வரையக்க எப்படியான விஷயங்கள் நடக்கலாம் தான். இப்ப நாங்கள் கூட நிக்கிறோம் இதுல, யாராவது வந்து எங்கள்கிட்ட வந்து ஏதாவது களவுகள் எடுத்து இல்லாட்டி எங்களை அச்சுறுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் தானே. அப்படியான விஷயங்கள் கூட இருக்குது. அப்போ வெளியூர்காரனுக்கு விஷயம் தெரியாது.
இந்த ஊரில் கலவுகள் எல்லாம் நடக்குது, இல்லாட்டி இந்த ஊரில் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய இந்த இடம் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதானே. அவங்களும் வந்துட்டு இரும்படுக்கிறானே அவங்களோட வேலை வந்துட்டு, அப்போ இரும்படுத்துட்டு அவங்களோட வேறு இடத்துல விற்கிறதான அவங்களோட வேலை. இப்போ அப்படியான விஷயங்கள் நடக்குது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதானே, அவங்களையும் நான் கூட சொல்லிடலாது, ஏன் வந்த நீங்கள் ஏன் கொண்ட நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாது. இது வந்து செய்யக்கூடிய ஆகலாருன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் உண்டில் உள்ளூர்காரன் இந்த இடத்த வடிவ அறிஞ்சவன் தெரிஞ்சவன் வந்து தான் இந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ணியிருக்கிறான். என்னென்னு சொன்னால் இந்த இடம் பாருங்கண்ணா, இந்த இடத்த காட்டிட்டு போகணும் எப்படி இருக்குன்னு சொல்லி இடத்த பாருங்கள் முழுசாக அப்படி இடத்த வந்து பத்தியாக தான் இருக்குது. இதை விட பத்தியாக இஞ்சால பக்கம் இருக்கிற பிரதேசம் இருக்குல்லோ, இந்த இடம் முதலும் நல்ல பத்தியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த டிஜேசிபி போட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி அவ்வளோக்கு குறைவான காடாக தான் இருக்குது. பாருங்கோ அந்த லெவல் குறைஞ்ச காடாக தான் இருக்குது. இஞ்சால பக்கம் பாருங்கோ, இது வந்து அடர்ந்த காடாக இருக்குது. இது வந்து இன்னும் க்ளீன் பண்ணல, துப்புற வாக்கையில் இந்த இடத்துல முதல் வந்து குப்பைகள் எல்லாம் போடக்கூடிய நிலப்பாட்டில் இருந்தது. அங்காலையும் பாருங்க நிறைய பத்த காடுகளாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் அதில் போய் காட்டுறேன். இந்த இடம் இப்படி தான், இந்த இடத்துல அந்த களவு நடந்திருக்குது. அங்காலையும் ஒரு விஷயம் நடந்திருக்கு, தொடர்ந்து நாங்கள் அங்காள போய் பார்ப்போம். இதில் பாருங்க கூடுதல் எல்லா இடத்துலையும் வந்து குப்பையெல்லாம் கொட்டப்பட்டிருக்கு. பாருங்க ஏன்னா அப்படி ஒரு இடமாக இந்த இடம் மாறிக்கொண்டு வரைஞ்சு பாருங்க, நிறைய இடத்துல அப்படியெல்லாம் குப்பை காடாத்தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஓகே இந்த இடத்த பாருங்கோ, இந்த இடத்துல அப்படி குப்பையாக இருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்கள் கூடுதலாக இந்த டிவி பார்ட்ஸுகள் அதெல்லாம் கூடுதலாக கிடக்கு. பாருங்க அப்படி இப்படி இது வரைக்கும் குப்பைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்படியான பிரதேசங்களாக தான் பார்த்திக்கணும் சொன்னால் கலவுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த இடம் பார்த்திக்கணும் சொன்னால் வளவாக போடப்பட்டிருக்கு. இந்த வந்து ஏரியா மாதிரி கவர் பண்ணி கம்பி இல்லாமல் வச்சு தூணெல்லாம் போட்டுருக்காங்க. இதுக்கு முதல் இந்த இடம் இப்படியான இடமாக இருக்கே இல்லை, இது முழுக்க எல்லாம் குப்பையாக தான் இருந்தது. இது முதல் அந்த தொங்கல் வேறு குப்பையாக தான் இருந்தது. இப்போ கிட்டடி இல்லாமல் வந்து இப்படியான ஒரு அமைப்பொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதனால் வந்து குப்பை போடுறது வந்து தடை செய்யப்பட்டுள்ளதாக காண முடிகிறது. இப்போ இந்தியாவில் வந்து அடைப்பு போடையில் தானே, அதனால் வந்து தான் குப்பையாக கிடக்குது. ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து மாதிரி மைதானத்தில் நிற்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாதிரி மைதானத்தில் நிற்கிறேன். அதாவது இந்த இடம் வந்து மிக பிறந்த பிரதேசம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் வந்து கலவுகள் நடக்குது. எப்படியான கலவுன்றது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இது வந்து மாதிரியில் அமையப்பெற்றிருக்கிற ஒரு கோயில் தான். இந்த இடத்துல பாருங்க இதில் வந்து ஒரு தூண் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆக்கள் வந்து படுத்துறங்கி தங்களோட ஓய்வை வந்து கழிச்சிட்டு போயினோம். இந்த போய் வாராக்கள் இருக்குத்தானே, தூரத்தில் போய் வாராக்கள் வந்து இதிலேருந்து அமர்ந்துட்டு போயினோம். எங்களோட ஊர்க்காரரும் ஊரில் இருக்கிறவங்க வந்துட்டு இதில் வந்து படுத்துறங்கிட்டு போயினோம். தங்களை கலை ஆற்றுற பொருட்டு என்ன சொன்னால் பாருங்கள் இந்த ஆலமரத்தை பாருங்கள் அப்படி வெளிச்சான ஆலமரம் உண்டு. அப்போ அதில் வந்து நல்ல காற்று மருது இந்த நேரத்தில். அப்போ படுத்துறாங்கிட்டு போயினா அப்போ எங்களோட ஊர்க்கார ஒருத்தன் வந்துட்டு இதில் வந்துட்டு படுத்துட்டு போயிருக்கிறான். படுத்துட்டு போயிருக்கிறான் என்ன, படுத்துட்டு தன்னை பொக்கெட்டில் இருந்த ஃபோனு தூக்கி வெளியில் வச்சுட்டு நித்திர ஒன்றிருக்கிறான். அதே சமயம் பார்த்துக்கணும் சொன்னால் நித்திர ஒன்றா பிறகு அந்த ஃபோன் வந்துட்டு களவு போயிருக்குது. அப்போ ஃபோனை வந்துட்டு பக்கத்துலேயே இப்போ வச்சுட்டு நித்திர ஒன்றிருக்கிறான். நித்திர ஒன்ற அந்த கேப்பில் வந்துட்டு அவனை வந்து அழைச்சி கொண்டு போயிட்டான். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது. மிக அவதானமாக இருக்கணும் இதுக்கால போய் வராக்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கள். மற்றவங்க சேர் பண்ணுங்கள், மற்றவங்க சொல்லுங்கள் இந்த விஷயத்தை. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு, மிக அவதானமாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நானும் அவதானமாக தான் இருக்கணும் இந்த இடத்துல, இந்த இடத்தால நானும் போய் வரால் தான். அடுத்த பக்கம் இருக்க பாருங்கள், இது முழுக்க எல்லாம் பச்சை காடாக தான் இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டடியில் ஒரு வருஷத்துக்கு முதல்லாம் இந்த பிரதேசம் வந்து ஜேசிபியால் போட்டு வந்து க்ளீன் பண்ணவியல் மிக துப்புரவாக இருந்தது. இனியிலேருந்து துப்புரவாக இருந்தது. அப்புறம் அப்படியே அப்படியே விட விட காலங்களும் செல்ல செல்ல அப்படியெல்லாம் பற்றாக்காடாக மாறிட்டுது. ஆனால் இருந்த அளவை விட மிக குறைவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இதை விட நல்ல பற்றாக்காடாக இருந்தது இந்த இடம். அப்போ ஓகே இதில் பாருங்கள், இதில் இதில் மட்டும்தான் பேனை நிற்கிது. அடுத்தது அந்த தொங்கலில் ஒரு பனை கூட்டம் என்று சொல்லலாம். அதாவது அந்த காட்டு கங்காலை பயனில் இருக்குது. அந்த காட்டு கங்காலை நிறைய கிரவுண்டு வலையும் நடக்கும், கிரவுண்டும் இருக்குது இல்லை. என்ன இந்த காட்டு கங்காலை நான் காட்டினேன் முதல் அந்த பிரதேச கங்கால் அந்த பாதையால் போனால் வந்து கிரவுண்டு ஒன்று இருக்குது, அதுக்காலையும் போகலாம். நான் உங்களுக்கு பிறகு அந்த இடத்த காட்டிக்கொள்கிறேன். அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால் இப்படியான தனிமையான பிரதேசங்களை வந்து நீங்கள் நடமாடுறதை குறைச்சி கொள்ளுங்கன்றதை நான் இப்போ சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த கலவுகள் வந்துட்டு இப்போ அந்த ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கூடி கொண்டு வருது.
என்னென்னு சொன்னால் இப்போ பொருளாதார நெருக்கடி தான் போய்கொண்டிருக்குது. அந்த ரீதியில் பொருளாதார நெருக்கடி இல்லாட்டியும் இருந்தாலும் சரி, களவுன்றது களவை எடுக்கிறதுனால எடுக்கப்பட்டது தான் இருக்கும். அந்த ரீதியில் வந்துட்டு நீங்களும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கோ என்றதை முடிஞ்சளவுக்கு சொல்லிக் கொடுறேன். என்னென்னு சொன்னால் இப்படியான தனிமையான பிரதேசங்களில் நீங்கள் வந்து ஒரு பெருமதியான பொருளை கொண்டு உலாவுறதையோ அப்படியான சம்பவங்கள் நடக்கிறதையோ குறைச்சி கொள்ளுங்க. இப்போ கிட்டையில் வந்து வள்ளிபுரம் ஆழ்வார் தேர் திருவிழா தீர்த்த திருவிழா எல்லாம் நடந்தது தானே. தேர்த்திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவான நகைகள் பொருட்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக அந்த போலீஸார் வந்து சொன்னவையல் அந்த நிகழ்வில் வந்து அறிவிக்கப்பட்டது. பெருமளவான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, உங்களோட நகைகளை பொருட்களை பாதுகாத்து கொள்ளுங்கோ என்று வந்து அந்த இடத்துல அறிவிக்கப்பட்டது. அது மிக முக்கியமான விஷயம். இது வருஷா வருஷம் நடக்கிற திருவிழா தான், வருஷா வருஷமும் களவு போய்கொண்டு தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு எங்களோட மக்கள் வந்து அசண்டை இனமாக இருக்கணும் என்றதான் முக்கியமான விஷயம். களவு எடுக்கிறவன் வந்து எடுத்துக்கொண்டு தான் இருப்பான். இப்போ நாங்கள் வந்து அவதானமாக இருக்கணும் எப்போ வருவான்னு. இப்போ நகையெல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடலாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவதானமாக இருக்கிறத நாங்களும் முயற்சி செய்து கொள்ளத்தான் வேண்டும், அவதானமாக இருக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோடு முடிச்சுக்கொள்ளுவோம். முடிஞ்சளவுக்கு அவதானமாக இருங்கோ, திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல போய் வராக்களும் அவதானம் இருக்கும், நானும் அவதானமாக இருக்கத்தான் வேணும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். அவ்வளோதான், பாய்.